Hello friends, welcome back to Happy Minutes. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தள்ளுவண்டி கடை சாம்பார் தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். தக்காளி இருந்தா போதும், பருப்பே தேவையில்லை. இப்போ தக்காளி மலிவா கிடைக்கிறதுனால கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 6 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். ஒரு குக்கர்ல ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாவையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் அடங்கியாச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இந்தளவு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ நீங்கள் இதை மிக்சர் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைனா வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அதுவும் முடியலன்னா நம்ம கீரமத்தை யூஸ் பண்ணி நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். தக்காளி தோலை எடுத்துட்டு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பில்லை, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கண்ணாடி பதம் மாறினவுடனே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுத ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இது போட போகிறோம். கடலை மாவு 1/2 டீஸ்பூன் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தண்ணி 1/4 கப் போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கிற குழம்புல இந்த கடலை மாவு தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றின உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதி வந்த உடனே 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லியை பொடியை நறுக்கினதை நம்ம போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கொத்தமல்லி போடுறீங்களோ அவ்வளோ சாம்பார் சூப்பராக இருக்கும் வாசனையாக. இப்போ நம்ம இட்லி அவிச்சு எடுத்துக்கலாம். நல்ல சுட சுட இட்லியோட இந்த சாம்பார் நல்லா தட்டு நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் 2 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா தோசையோடையும் இது சூப்பராக இருக்கும். கல் தோசை, நல்ல முருகலான தோசை கூட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோஸை பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.